வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தாய் பெண்ணு எபிசோட் 242. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் வித் கார்டன். மித்ரா கோவமாக கவின்கிட்ட உன் கூட இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறான். மூணு பேர் ஷாக்காக பார்க்குறாங்க. கவின், மித்ரா நான் பண்ண தப்பு தான், சாரி. கோவமாக தான் ரெண்டு அடி கூட அடிச்சுக்கோ, ஆனால் தப்பான முடிவு மட்டும் எடுக்காத. மித்ரா, இத்தனை நாள் உன்னை லவ் பண்ண பாரு, அதான் நான் எடுத்த தப்பான முடிவு. கவின், மித்ரா நீ மேலே கோவத்தில் இருக்க, அதை இப்படிலாம் பேசுகிற, உள்ளே போய் ரெஸ்ட் எடு, அப்புறம் பொறுமையாக யோசி, அப்புறம் ஒரு நல்ல முடிவெடு. மித்ரா, ஏற்கனவே நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணுறது முடிவு எடுத்துட்டேன். வனிதா, ஏய் என்னடி பேசுகிற, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடச்சிக்காதியா, எல்லாம் கை கூடி வரும்போது நீயும் உன் வாழ்க்கையில் மண்ணலி போட்டுக்காதடி, உன் மனசில் கவின் தான் இருக்காரு. மித்ரா, ஒரு நேரத்தில் இருந்தான், ஆனால் இப்போ இல்லை. எந்த ஒரு அம்பியும் தான் கட்டிக்கு போகிறவன் மனசில் தான் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவான். ஆனால் நான் ஒருத்தனை காதலிச்சு அது கைக்குள்ளே தெரிச்சதுக்கு அப்புறம் கூட என்னை எதுக்க தயாராக இருக்கார் சூர்யா. காதலையும் காயப்படுத்தினவனை விட அந்த காயத்துக்கு மறந்தா இருக்கணும்னு நினச்ச சூர்யா எவ்வளவோ மேல். கவின், மித்ரா இதெல்லாம் நீ கோவத்தில் எடுக்கிற முடிவு, உன்னால் என்னை தவிர வேறு யார் கையிலையும் தாலி கட்டிக்க முடியாது. மித்ரா, முடியும், சூர்யா கையில் நான் தாலி கட்டிக்க போகிறத உன் கண்ணில் பார்க்க தான் போகிறேன். கவின், மித்ரா நீ கோவத்தில் என்னை பழி வாங்குறத நினச்சி இப்படி பேசுகிற. மித்ரா, நீ அப்படி நினச்சா நினச்சிக்கோ. ஆதி, மித்ரா. மித்ரா, சாரி மாமா, இந்த விஷயத்தில் நான் யாரோட பேச்சு கேட்குறதா இல்லை, இதே முடிவு. மித்ராவளோட பேகட்டு அங்கேருந்து போகிறான். கவின் அப்படியே பெஞ்சில் உட்காந்து அழறாரு. வனிதா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கவினையும் மித்ராவையும் மாற்றி மாற்றி பார்க்குறா. ஆதி, வனிதா நீ கவினை போய் பார், இவனை நான் பார்த்துக்குறேன். வனிதா சரின்னு சொல்லிட்டு போகிறா. மித்ரா ரூம்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணி பெட்டில் உட்காந்து கவின்கிட்ட பேசுனது நினச்சாளரா. டோர் நாக் ஆகுது, கண்ணை தொடச்சிட்டு போய் ஓப்பன் பண்ணுறா. வனிதா உள்ளே வரா. மித்ரா எதுவும் பேசாமல் பெட்டில் போய் உட்காரா. வனிதா டோரை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் போய் உட்காரா. வனிதா அழுது முடிச்சிட்டியா? மித்ரா பேக்கை நோண்டிட்டு நான் ஏன் அழணும்? வனிதா நடிக்காதடி, நான் உன் ஃப்ரெண்டு, உன்னோட ஒவ்வொரு அசைவும் கருத்தை எனக்கு தெரியும். அங்கே அவர் அப்படி திட்டிட்டு இங்கே வந்து ஃபீல் பண்ணுறியா? மித்ரா நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. வனிதா கவின் தான் அவர் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாருல்ல, அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படி பேசினார்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கிட்டு இந்த வீம்பு? நீ கோவத்தை காட்டினா உம்மாட்ட போய் காட்டு. மித்ரா, எம்மா சொன்னால் இவனுக்கு எங்கே போச்சு புத்தி? அவன் மனசில் என் மேலே உண்மையான காதல் இருந்தால் எங்கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டான். வனிதா திரும்ப திரும்ப அதையே சொல்லாதே, அதை மறந்துடு. மித்ரா, ஆமாம் மறந்துட்டேன், அது மட்டும் இல்லை அவனையும் சேர்த்து தான். வனிதா உன்னால் அவரை மறக்க முடியுமா? மித்ரா நான் தான் மறந்துட்டேன்னு சொல்கிறேன்னு. வனிதா அப்படியா, அப்போ என் கண்ணை பார்த்து சொல்லு. மித்ராவை கண்ணை பார்த்து நல்லா கேட்டுக்கோ, என் மனசு எப்போ கவின் இல்லை. வனிதா அவர் உன் மனசில் இல்லாமல் தான். நேற்று நந்தினி ப்ரப்போஸ் பண்ணதை பார்த்து அழுதுட்டு வந்தியா? பேகன் ஓண்டிகிட்டு இருந்த மித்ரா கை வனிதா சொன்னது கேட்டு அப்படியே இருக்குது. வனிதா சொல்லு மித்ரா, உன் மனசில் கவின் இல்லாமல் தான் நீ தழுதியா? மித்ரா அது எதுவும் உணர்ச்சி வசத்தலை. வனிதா அது உணர்ச்சி வசத்தில் இல்லை. இப்போ நீ எடுத்திருக்க பார், அதான் உணர்ச்சி வசத்தில் எடுத்த முடிவு. மித்ரா நீ எனக்கு ஃப்ரெண்டா அவனுக்கு ஃப்ரெண்டா? அவன் பண்ணதை நியாயப்படுத்தி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற? வனிதா நான் எதையும் நியாயப்படுத்தலை, யாருக்கும் சப்போர்ட் பண்ணல, உண்மையே புரிஞ்சுக்க சொல்கிறேன். மித்ரா எல்லாம் எனக்கு தெரியும், நீ இப்போ வேலையை பாரு. வனிதா மித்ரா உன்னை நீயே ஏமாற்றிக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாரு. மித்ரா எதுவும் காதில் வாங்காமல் டவல் எட்டு பாத்ரூம்குள்ளே போகிறான். வனிதா இவ எப்போ தான் புரிஞ்சுப்பான்னு தலையில் கை வச்சுட்டு உட்கார்றா. சீன் ஷிஃப்ட் கார்டன். கவின் பெஞ்சில் உட்காந்து அழறாரு. ஆதி ஒரு ஷோல்டரில் கை வைக்கிறாரு. ஆதி, கவின். கவின் தப்பு என் மேலே தான் ப்ரோ. மித்ரா அப்படி பேசும்போது தான் நான் மனசு எந்த அளவு நோக்கடிச்சிருக்கேன்னு புரியுது. ஆதி ஃபீல் பண்ணாத கவின், அவள் கோவத்தில் பேசிட்டு போகிறா, கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பா. கவின், இல்லை ப்ரோ, அவன் மனசில் எந்தளவு வெறுப்பு இருந்தா என் கண்ணு முன்னாடி இன்னொருத்தர் கையால் தாலி கட்டிப்பேன்னு சொல்கிறா, அதுதான் ப்ரோ என்னால் தாங்கிக்க முடியல. அவள் கழுத்தில் இன்னொருத்தர் தாலி கட்டுறத பார்க்குற சக்தி எனக்கு இல்லை ப்ரோ. ஆதி, கவின் இப்போ எதுக்கு நெகட்டிவாக பேசுகிறேன், எல்லாத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணு. இன்னும் நாலு நாள் இருக்குது, அவன் மனசில் அவன் மேல் இருக்க வருத்தத்தை உன்னால் போக்க முடியும். ஆதி தேரின்னு சொல்லி அனுப்ப கவின் ரூமுக்கு போய் அலறாரு. அவரால் மித்ரா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்க முடியல. சீன் பேட்ஸ். அட் நைட் டைம் ஆதிஷாம் கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஷாம், டே
எவ்வளோ கேட்டு அவன் வாய் திறக்க மாட்டேங்கிறான். எப்படிட்டு இந்த கேஸை முடிக்க போகிற ஆதி? அதான் நான் யோசிக்கிறேன். ஷாம்னு ஒரு ஐடியா சொல்லுவான் மச்சான். ஆதி என்ன? ஷாம், நம்ம ரெண்டு பேர் ஹாலில் உட்காந்து உனக்கு கால் பண்ணால் மறுபடியும் கால் பண்ணா. அவனை யார் கால் பண்ண சொன்னான்னு கேட்டதுக்கு எதுவும் சொல்லலை. நீ சொன்னால் உனக்கு பணம் தரேன்னு சொன்னோம். அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு நம்மளை பணத்தோடு வர சொன்னான்னு பேசுவோம். ஆதி, அப்புறம் ஷாம், அப்புறம் என்ன? இவனை தேடி அவனோட பாஸ் அந்த இடத்துக்கு வருவான், நாம் அவனை பிடிச்சிடலாம். ஆதி எதுவும் பேசாமல் அவரை பார்த்து முறைக்கிறாரு. ஷாம், இப்போ ஏன்டா முறைக்கிற, நல்ல ஐடியா இல்லையா? ஆதி, டே, அவன் ஃபோன் உன் கையில் இருக்கும்போது அவன் பாஸை நம்ம கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஃபோனை டாயில் தள்ளி போட்டு அவன் விசுவாசத்தை காட்டுறான். அப்படிப்பட்டவன் மேலே அவன் பாஸுக்கு டவுட் வந்துடுமா? ஷாம், யோசிக்க வேண்டிய விஷயம். ஆர்த்தி யோசிச்சதெல்லாம் போது ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க. பேசிட்டே பக்கத்தில் வரா. ஆதி, நீ போவாள், நாங்கள் வரோம். ஆர்த்தி முன்னாடி போகிறா. ஷாம் எழும்புறாரு. ஆதி, இனிமேல் இப்படி மொக்க ஐடியோடு வந்த நானும் உனக்கு கொண்டுடுவேன். ஷாம், டே, நான் தங்கச்சி புருஷன். ஆதி, அதனால தான் ஐடியா சொல்லும்போது அமைதியாக இருந்தேன். பேசாமல் வாடா. ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஆறு, அப்புறமா சாப்பிட்றேன்னு ரூம்லேயே இருக்கான்னு காவேரி சொல்கிறாங்க. அகிலா, அப்புறமா எப்போ சாப்பிடுவா? இப்போயே டைம் ஆச்சு, நான் சொன்னேன்னு வர சொல்லு. காவேரி சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்வை கூட்டிகிட்டு வராங்க. பாரு, அம்மா எனக்கு இப்போ பசி இல்லை. அகிலா, டைம் என்ன ஆகுது பசி இல்லைன்னு சொல்கிற? பயத்தில் இருக்க குழந்தைக்கு பசிக்கும், வந்து உட்காரு. பாரு, மைண்ட் வைஸ், அச்சோ அம்மா என்னை எப்படி சொல்கிறாங்க? மார்னிங் ஆஃப்டர்நூன் யாருக்கு தெரியாமல் ஊட்டி விட்டுட்டாரு. ஆனால் இப்போ எல்லோரும் இருக்காங்களே, எப்படி ஊட்டி விடுவார்? வேணான்னு சொன்னால் நான் பாத்ரூம் விழுந்துட்டேன்னு போய் சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுறது? எல்லோரும் அவர் சொல்கிறத நம்புவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இனியா அங்கேயே நின்று என்ன யோசிக்கிற பார்வதி வந்து உட்காரு. பாரு, ஆ வரேன். பாரு ஆதிக்கிட்ட கண்ணால் கெஞ்சிட்டு அவர் பக்கத்தில் வந்து உட்காரா. ஆதி குறும்பாக சிரிக்கிறாரு. பாரு, மைன்வேஸ், இவர் சிரிப்பே முடியாதுன்னு சொல்லுது. பார்வதி, இன்னைக்கு நீ மாட்டின. காவேரி எல்லோருக்கும் பரிமாறுறாங்க. அகிலா, காவேரி டைம் ஆச்சு, நீ கிளம்பி நாங்கள் பரிமாறிக்கிறோம். காவேரி, சரிங்க மேடம். காவேரி போனதும் பாரு பிளேட்டில் கை வைக்க போகிறா. ஆதி அவளோட பிளேட்டை கையில் எடுக்கிறாரு. அகிலா, ஆதி அவள் பிளேட் எதுக்கு நீ எடுக்கிற? அவளை சாப்பிட விடு, நாம் எல்லோரும் இங்கே தானே இருக்கோம். அவள் ஏமாற்றாமல் சாப்பிடுவா. ஆதி, நான் தாம அவளை கூட்ட போகிறேன். ஆரியா, என்னாச்சு ப்ரோ, அன்னைக்கு கையில் ஏதாவது அடிபட்டுருக்க என்ன? ஆதி, அதெல்லாம் இல்லைடா, இது பனிஷ்மெண்ட். ஆர்த்தி, பனிஷ்மெண்டா என்னென்ன சொல்கிறீங்க? எல்லோரும் இவங்களை பார்க்க ஆதி பாயை திறக்க அதுக்கு முன்னாடி பாரு பேசுகிறா. பாரு, ஆமாம் ஆர்த்தி, பனிஷ்மெண்ட் தான், நான் தான் அவர் கொடுத்துருக்கேன். இனியா, என்ன பார்வதி சொல்கிற, நீ ஆதிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கியா? அப்படி அவர் என்ன தப்பு பண்ணார்? பாரு, அதில் இப்போ அவருக்கு என் மேலேயும் குழந்தை மேலே அக்கறை இல்லை. வேலை வேலை நடிக்கடி வெளியே போகிறார், எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாரு. ஆதி, யார் நானா? பாரு, ஆமாம், அதை டெய்லி எனக்கு சாப்பாடு விட்டுன்னு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அம்மா, நான் செஞ்சது கரெக்டா? அகிலா, கரெக்டாம்மா. பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கிறதோட வேறு என்ன வேலை இருக்குது? நீ சாப்பிடுமா? ஷாம், இது நம்புற மாதிரி இல்லையே. பாரு முறைக்க, இல்லை நம்புறேன். ஆதி சிரிக்கிறாரு. ஷாம் மைன்வைஸ், புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி முறைக்க கற்று வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஆதி பாரு கூட்டி விடுறாரு. பாரு யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு ஆதி வரலை கடிக்கிறா. ஆதி அவளை பார்த்து முறைக்கிறாரு. பாரு சிரிக்கிறா. கவின் மித்ராவை பார்த்து யோசிச்சுட்டு தட்டில் கோலம் போட்டுட்ருக்காரு. ஆனால் மித்ரா அவரை கண்டுக்காமல் சாப்பிட்டுட்ருக்கா. அகிலா கவின் சாப்பிடாம இருக்கிறத பார்க்குறாரு. அகிலா, கவின் உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா? வேற ஏதாவது செஞ்சு தரவா? கவின் பதட்டமா, அதெல்லாம் வேண்டாம் பெரியமா. அகிலா, அப்புறம்ப்பா சாப்பிடாம இருக்கேன். கவின், அது ஒரு பிரசன்டேஷனை பற்றி யோசிச்சுட்டு இருந்த பெரியமா, வேற ஒன்றும் இல்லை. அகிலா, என்னங்க, மித்ரா கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வேலையை தள்ளி வைக்கலாம் இல்லை? இங்கே பாருங்கள், ஒழுங்காக சாப்பிடாம இங்கே வந்து ஆஃபீஸ் பற்றி யோசிச்சுட்ருக்கோம். புருஷ், கவின், அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம், நீ ஒழுங்காக சாப்பிடுப்பா. கவின், சரிங்க பெரியப்பா. வனிதா லோ வாய்ஸில், அவர் ஓன் நெனைப்பில் தான் தட்டில் குளம் போடுறாரு. மித்ரா லோ வாய்ஸ், அப்படியா, நீ போய் கலர் போடு. வனிதா லோ வாய்ஸ், ஏண்டி இப்படி வீம்பு பண்ணுற? மித்ரா லோ வாய்ஸ், இப்படி பேசாமல் சாப்பிட நான் எழுந்து போயிடுவேன். வனிதா லோ வாய்ஸ், நீயே வந்து கவின் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்ல போகிற. மித்ரா முறைக்கிறா, வனிதா அமைதியாக சாப்பிட்றா. கவின் மித்ராவை ஏக்கமாக பார்க்க அதை கவனிச்சாது. சீக்கிரமாக சரிடுன்னு கண்ணால் தைரியம் சொல்கிறாரு. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அட் மித்ரா ரூம். மித்ரா தூக்கம் கலைஞ்சி கண்ணை திறந்து பார்க்குறா. பக்கத்தில் கவின் படுத்திருக்காரு. கவின், ஹாய் ராஜசி. மித்ரா ஷாக்காக எழுந்து கண்ணை கசக்கிக்கிட்டு பார்க்குறா.
கவின் சிரிச்சிட்டே பார்க்குறாரு. மித்ரா மறுபடியும் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறா. கவின் ராட்சசி கண்ணு வெளியே வந்துட போகுது. இதுக்கான விலை நிஜம்தான் நம்ம புருஷன் கவின். மித்ரா கோமா, யார் யாருக்கிட்ட புருஷன், யாரை கேட்டு ரூம்குள்ளே வந்து வெளியே போடா. கவின் ராட்சசி, நான் பண்ண தப்பு தான், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா? மித்ரா, கொடுத்த வரைக்கும் போது, வெளியே போடா. மணிதா, எங்கடி போன? வனிதா காஃபி குடிச்சிட்டு பால்கனியிலிருந்து வரா. வனிதா, நீங்கள் புருஷன் போன்றட்டி ஏதோ பேசுவீங்க, நான் இதுக்கு நந்தி மாதிரி ஏதோ காஃபி விட்டு அங்கே போயிட்டேன். மித்ரா முறைக்கிறான். கவின் ராட்சசி, மித்ரா இன்னொரு தடவை என்ன அப்படி கூப்பிட்ட வாயை கிழிச்சிட்டுவேன். கவின், உனக்கு அந்த பேர் வச்சது கரெக்ட் தான். மித்ரா என்னடா சொன்ன, அவரோட தலையில் கூட்ட. வனிதா சிரிக்கிறா. மித்ரா அவளை முறைச்சிட்டு டவுன் எட்டு பாத்ரூம்குள்ளே போகிறா. வனிதா, எனக்கு உங்கள் மேலே கோவம் இருந்துச்சு தான், ஆனால் இப்போ உங்கள் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா. கவின், இது என்னால் உண்டான கை, நான் தான் சரி பண்ணணும். வனிதா, உங்கள் ரெண்டு வருஷத்துக்கு காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க, ஆல் த பெஸ்ட். கவின், தேங்க்ஸ் வனிதா. சீன் பேட்ஸ். அட் ஆஃப்டர்நூன் டைம் ஆதி ஷாம் லஞ்ச் முடிக்கிறாங்க. ஆதி ஃபோன் எடுக்கிறாரு. ஷாம், யாருக்கு மச்சா கால் பண்ண போகிற? ஆதி, வேறு யாருக்கு உன் தங்கச்சிக்கு தான். ஷாம், அவன் புருஷனாவா இல்லை லவராவா? ஆதி, லவரா. ஷாம், நீ நடத்துடா, தங்கச்சிக்கு மட்டும் இது தெரியட்டும், அப்புறம் இருக்கும் உனக்கு. ஆதி, அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்கணும், நீ அமைதியாக இரு. ஆதி ஆர்த்திக்கு, பாரு எங்கே இருக்கான்னு மெசேஜ் பண்ணேன். அப்போ இனியா பாரு, மூணு பேர் உங்கள் ரூமில் தான் பேசிகிட்டு இருக்கோன்னு மெசேஜ் பண்ணுறா. ஆதி ஓகேன்னு சொல்லிவிட்டு பாரு கால் பண்ணுறாரு. மாயங்கள் தொடரும்.